ரெண்டு ரூபாய்க்கு எங்களுக்கு கட்டவே கட்டாது, லாபமே கிடையாது. ஆனால் மனசுக்கு ரொம்ப திருப்தி இருக்குது. வீட்லேயே வந்து பால் காய்ச்சணும்னா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி தான் பால் காய்ச்சுறாங்க. ஸோ வாட்டரே யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதே மாதிரி ஐஸ்கிரீமும் வெறும் ரெண்டு ரூபாய்க்கு தான் கொடுக்குறீங்க. ஸோ இது எப்படி டேலி பண்ணிக்கிறீங்க? அதாவது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பேக்கெட்டில் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்து ஆவின்ல வந்து ப்ளூ, அடுத்தது க்ரீனு, அப்புறம் ஆரஞ்சு. ஆரஞ்சாக இருக்குல்ல அதிக கண்டென்ட்ல, நல்ல ஒரு திக்கான பால், அதுலேயே நாங்கள் தண்ணி கலக்கிறது கிடையாது. ரெண்டு ரூபான்றது ஒரு மூணு நாளைக்கு வைப்போம், மூணு நாள் கழித்து ரேட்டை மாற்றுவோம். ஏன்னா ரெண்டு ரூபான்றது எனக்கு வந்து கட்டுப்படி ஆகாது. ஆக்சுவலி என்னோடய பேஸ் ரேட் வந்து எட்டு ரூபான்றது ஸ்டாண்டர்டாக வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நான் பண்ணுறது. இப்போ ரெண்டு ரூபான்றது ஸ்டாண்டர்ட் ஆகிட்டோம். ஒரு ஆள் கிட்ட நூறுரூவா சம்பாதிக்கிறதும் பத்து பேர்கிட்ட பத்து பத்து ரூபா சம்பாதிச்சா எது லாபம் நமக்கு வந்து கரெக்டாக நிற்கும்? அந்த ஒரு ஆள் வரலன்னு நினச்சிக்கோங்களேன், நூறுபாவும் போச்சு. பத்து பேரில் ஒருத்தர் வரலாம் எவ்வளோ நிற்கும்? நைன்டி ருபீஸ் நிற்கும். அவ்வளோதே மாதிரி தான் நம்ம டர்னோவர் எவ்வளோ அதிகமாகுதோ அவ்வளோவளோ நமக்கு லாபம் வரும். ஸோ டர்னோவர் தான் மெயின். சப்ளை அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு கட்டுப்படி ஆகும், கட்டுப்படி ஆகும். நம்மளுக்கு சேல்ஸ் பாயிண்ட் அதிகமாக இருக்கிறனால அது கண்டிப்பாக கட்டுப்படி ஆகும். சும்மா சொல்கிறாங்களோன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்ததுக்கப்புறம் பரவாயில்லையே, ரெண்டு ரூபாய்க்கு ஐஸ்கிரீம்லாம் தராங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கே இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஐஸ் மேலே தான் இருக்கும், கீழெல்லாம் இருக்காது. பட் பரவாயில்ல, ரெண்டு ரூபாய்க்கு பரவாயில்ல சொல்கிறேன். இது மொத்தம் எவ்வளோ ரூபாய்க்கு? அறுபத்தி நாலு ரூபாய். அறுபத்தி நாலு ரூபாய் தானா? ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஐஸ்கிரீம் ஒன்லி அறுபத்தி நாலு ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்காங்க. ஸோ வந்து பயங்கர சீப்பாகவும் இருக்குது, பெஸ்ட்டாகவும் இருக்குது. அப்படி தானே எட்டு ரூபா ஐஸ்கிரீம் பார்த்துட்டு ஆனால் வாங்க மாட்டாங்க. ரெண்டு ரூபா ஐஸ்கிரீம் தான் வாங்கிட்டு ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே நிறைய சிரிச்சிக்கிட்டே சாப்பிடுவாங்க. அதை பார்க்கும்போது சரி எட்டு ரூபாவும் இருக்கட்டும், யாருக்கு நிறையா சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க, ரெண்டு ரூபா இந்த மாதிரி நிறையா கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸ்ரீநகர்லேருந்து தியாகராஜ நகர்லாம் எல்லாம் இது வந்து அப்படியே ஃபிஃப்டீன் ருபீஸ் விற்பாங்க. ரெண்டு நம்பர் ரெண்டு ரூபானா ரொம்ப பெரியதாக இது கவர் பண்ணிச்சு இந்த கடை, அவ்வளோதான் பெனிஃபிட்டாக இருக்கு. ரெண்டு ரூபாய்க்கு சாப்பிட்றதுனால நான் இது ஒரு வாரமாக சாப்பிட்றேன்ண்ணா. ஒரு நாள் ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு சாப்பிடுவோம். நாங்கள் அன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்ருக்கிறோம், இன்னைக்கு ரெண்டாவது நாள். எங்கே இருக்கீங்க நீங்கள்? இங்கே தான் ஒர்க் பண்ணுறீங்க? ஆ, இங்கே வேலைக்கு வந்தோம். நான் ஒரு மூணு நாள் சாப்பிடுவேன். மூணு நாள் சாப்பிட்றீங்களா ஐஸ்கிரீமு? காலை சாப்பாடு காலையில் ஒரு ரெண்டு சாப்பிட்ருவேன். காலையில் சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டு, நைட்டில் ஏதோ இப்போ சாயங்கால டைமு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி ரெண்டு, நைட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ரெண்டு சாப்பிட்டு படுக்கும்போது ஒரு ரெண்டு வாங்கி மினிமம் ஒரு நாலு ஆறு ஆயிடும். ஒரு ஹெல்த் டானிக் குடிக்கிற மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு சொட்டு, நைட்டுக்கு ஒரு ரெண்டு சொட்டு மாதிரி ரெகுலராக சாப்பிட்றீங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, மெல்ட் ஆகும், நல்லா சாப்பிடுங்க. இன்னும் ஒரு வாரம் ஆஃபர் போடுவாங்க, அப்புறமா போயிடுவான்னு நினச்சேன். பார்த்து டெய்லி விற்கிறாங்க, அதே தனியாக வந்துடுது. இங்கே கடை எனக்கு ரொம்ப பழக்கம்ன்றதுனால நான் அடிக்கடி வந்து சாப்பிடுவேன். நல்லாயிருக்கு. இந்த வெனிலா பிங்க் ஃப்ளேவரு ப்ளஸ் சாக்லேட்டி பிங்க். நல்லா பிங்க் ஃப்ளேவர். ஆமாம், இது இது உள்ளே வந்து ஸ்ட்ராபெரி பிங்க். அது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், வெனிலா ஃப்ளேவர். நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம், மாற்றி மாற்றி. வெனிலா பிங்க் ஃப்ளேவர்னால் ஸ்ட்ராபெரி கொடுக்கணும். கரெக்டாக உங்களுக்கு ஒன்றுமே புரியாதுங்க. ஆமாம், நான் அப்படி தான் கொஞ்சம் மாற்றி மாற்றி பேசுகிறேன். சரி, ஓகே ஓகே. எப்படி இல்லை, எனக்கு ஐஸ்கிரீம்னாலே பிடிக்கும். மெயின் ரீசன் அதுக்கு தான் வந்தேன். ஸோ குவாலிட்டிலாம் அப்படிலாம் இல்லை, காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரிலாம் நல்லாயிருக்கு.